தி ராய்ஸ் நடத்தும் 12வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு ஒமான் நாட்டின் மஸ்கட் நகரில் நாள் நவம்பர் 24, 25 மற்றும் 26. உங்கள் வணிகத்தை உலகமறிய செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032. தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். நரகாசுரனை வீழ்த்தியதை போல திமுகவை வீழ்த்துவோம். ஆனால் கருத்து கணிப்பு சொல்வது என்ன? இந்த தலைப்புகளை தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் திமுக தொடர்ச்சியாக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை, குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வருவதாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த திமுகவை இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி வந்து நம்ம கொண்டாடி முடிச்சிருக்கிறோம். இந்த தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், நடகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொன்றதற்காக அந்த அரக்கனுடைய அவன் கொல்லப்பட்டதை வந்து கொண்டாடிய மக்கள் வந்து தீபாவளியாக கொண்டாடினார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு, ஒரு புராணக்கதை வந்து சொல்லப்படுகிறது. அந்த புராணக்கதையின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய தீபாவளி வந்து எப்படி வந்து ஒரு நரகாசுரனை வீழ்த்தியதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் நரகாசுரனாக இருக்கக்கூடிய திமுகவையும் மக்கள் வந்து 2026 வீழ்த்துவார்கள். 2026 திமுக என்னும் நரகாசுரனை வீழ்த்தி பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை அவர் எதற்காக பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னா, மிக முக்கியமாக தீபாவளிக்கு மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு ஒற்றை காரணத்திற்காக இந்த கருத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை வந்து நம்ம பார்த்தோமென்றால், திமுக முதல்ல தீபாவளிக்கு வந்து எப்பொழுது வாழ்த்து சொல்லியது அல்லது எப்பொழுது வாழ்த்து சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு முன்னதாக திமுக தொடங்கப்பட்டது 1949, சுதந்திரம் பெற்ற 2 ஆண்டுகளுக்கு பின்னர். ஆனால் அதற்கு முன்னதாக திமுகவின் முன்னோடியாக இருக்கக்கூடிய நீதி கட்சியாக இருக்கலாம் அல்லது திராவிடர் கழகமாக இருக்கலாம். இந்த கட்சிகள் இருக்கும்போது கூட திமுக அந்த திராவிட தலைவர்கள் வந்து யாருமே வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னது கிடையாது. குறிப்பாக தந்தை பெரியார் அல்லது வந்து அப்போது இருந்த திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருமே வந்து தீபாவளிக்கு எதிராக வந்து பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தீபாவளி அப்படிங்கிறது வந்து இந்துக்கள் பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுறதை விட, அது வந்து இந்துக்கள் பண்டிகை இன்றைக்கி பார்க்கப்படுது, இன்றைக்கி சொல்லப்படுது, ஆனால் வரலாற்று பூர்வமாக பார்த்தால் அது வந்து தமிழர்களுக்கு எதிரான, திராவிடர்களுக்கு எதிரான ஒன்று. ஏனென்றால் வந்து நரகாசுரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு அது வந்து ஒரு ஒரு திராவிட பின்புலத்தை கொண்டவர் அல்லது வந்து ஒரு தென்னிந்தியாவை வந்து தென்னிந்திய மக்கள் வந்து எப்படி தங்களுடைய உருவ அமைப்பில் இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு உருவ அமைப்பை கொண்டவர் வந்து நரகாசுரன். அவரை கொன்று அவரை வதம் செய்து அதையே வந்து ஒரு விழாவாக, ஒரு பண்டிகையாக நாம் ஏன் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இரண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கதையே வந்து உண்மையான கதை இல்லை, இது வந்து வரலாற்று பூர்வமான ஒரு கதை இல்லை, இது முழுக்க முழுக்க வந்து புராணத்தில் வந்து திரித்து கூறப்பட்ட ஒரு கற்பனை கதை, இந்த கற்பனை கதையின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையை வந்து நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து உண்மைக்கு புறம்பானது, வரலாற்று ரீதியாக இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த பண்டிகையை நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கருத்துக்கு பின்னாடி இருந்தால் திராவிட இயக்கமோ அல்லது வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ இன்றைய தினம் வரைக்கும் வந்து எப்பொழுதுமே அவர்கள் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னதில்லை. இதை போலவே அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கலாம் அல்லது வந்து விநாயகர் சதுர்த்தியாக இருக்கலாம், இந்த எந்த பண்டிகைகளுக்குமே வாழ்த்து சொல்வதில்லை. அந்த அந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாததற்கு மிக முக்கிய காரணம், இந்த பண்டிகைகள் எதுவுமே வரலாற்று பூர்வமான வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் அவங்க வந்து இதை கொண்டாடவில்லை அப்படிங்கிற காரணத்திற்காகவே அவர்கள் வந்து இந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் வரைக்கும் திமுக சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது.
அது மட்டும் இல்லை, இப்படி திமுக வாழ்த்து சொல்லாத இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளில் இப்பொழுது 2021 தேர்தலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், 6வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு வரலாற்று உண்மை. தீபாவளி அப்படிங்கிறது வரலாற்று உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை 6வது முறையாக ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது வரலாற்று நிகழ்வு, வரலாற்று உண்மை. தமிழக மக்கள் என்றைக்குமே வந்து தீபாவளிக்கு யார் வாழ்த்து சொல்கிறாங்க, யார் வாழ்த்து சொல்லலை, அதனால் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடலாம் இல்லைனா ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து யாருமே வாக்கு செலுத்துவது இல்லை. மாறாக இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வாங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தினுடைய தமிழருடைய எதிர்காலத்திற்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதை பார்த்து மட்டும்தான் வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து தமிழக மக்கள் வாழ்த்து செலுத்துகிறாங்களே தவிர, இவங்க வந்து நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னா இவங்க வந்து நம்ம ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மாதிரியான பார்வை இருக்கலாமே தவிர, ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த கட்சி அல்லது இந்த நபர் முதலமைச்சர் ஆனால் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் என்ன செய்வாங்க, தமிழ்நாட்டுடைய கல்விக்கு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு, தமிழக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதை பார்த்து மட்டும்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாடு இப்பொழுது வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட பல்வேறு வகைகளில் வந்து முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய தினத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தரவுகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாஜகவும் சரி, பாஜகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் வந்து அண்ணாமலையாக இருக்கலாம், எல் முருகனாக இருக்கலாம், வானதி சீனிவாசனாக இருக்கலாம், நயினா நாகேந்திரனாக இருக்கலாம், இப்படிப்பட்ட பல பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீபாவளிக்கு வந்து வாழ்த்து சொல்லலை திமுக, அதனால் இந்த இந்துக்கள் விரோதிகளான திமுகவை நம்ம வந்து வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாரு. இப்படி சொல்கிற அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா இந்து சமய அறநிலையத்தினை வந்து இழுத்து மூடிடுவோம், ஒரே நாளில் வந்து எங்களுடைய முதல் கையெழுத்தே இந்து சமய அறநிலையத்தினை வந்து இழுத்து மூடுவதுதான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கமான என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் பெரியார் சிலையெல்லாம் இடித்து தகர்த்துருவோம் அப்படிங்கிறாரு. அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கட்டுவோம், நீட் தேர்வை வந்து ஒழிப்போம், கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம், மாநில சுயாட்சியை வந்து கொண்டு வருவதற்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம், இப்படி சொல்லிட்டு மக்கள் நல பணிகளை தொடர்ச்சியாக முன்வைக்கிற திமுகவும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து பெரியார் சிலை இடிச்சிடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்தினை இழுத்து மூடிடுவோம், இப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40, அதாவது புதுச்சேரியும் சேர்த்து 40-க்கு 40 தொகுதியிலையும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பெலாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல்வேறு கருத்து கணிப்புகள் கூட திமுக தான் குறைந்தபட்சம் 30-லிருந்து 35 தொகுதிகளில் திமுகவும் திமுக சேர்ந்த கூட்டணியும் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எல் முருகன் அவர்கள் வந்து எந்த நம்பிக்கையில் 2026 பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படி சொல்லி சொல்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்களும் அதற்கு மேலே ஒரு படி போய் 2026 சர்வ நிச்சயமாக பாஜக தான் ஆட்சிக்கு வரும், அதுலேயும் வந்து தான் தான் முதலமைச்சராக வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் போகிற இடங்களில் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து இன்னும் மிக உறுதியாக 2024 தேர்தலில் அவருடைய இலக்கு வந்து தற்போது வந்து 2024 தேர்தலாக தான் இருக்குது. 2024 நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக நேரடியாக கூட்டணி வைத்துக்கொண்டு வந்தாலும் சரி, அதாவது அதிமுகவும் பாஜகவும் நேரடி கூட்டணியில் வந்தாலும் சரி அல்லது வந்து மறைமுகமாக கூட்டணியில் வந்தாலும் சரி, அதில் எப்படி வந்தால் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவையும் அதிமுகவையும் டெபாசிட்டி கூட இல்லாமல் அவங்கள வந்து தோல்வியடைய வைக்கணும். அவங்க வந்து டெபாசிட்டி கூட எந்த தொகுதியிலும் டெபாசிட்டி கூட வாங்கக்கூடாது, அந்தளவுக்கு அவர்களை படுதோல்வி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய கழக நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் இவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி பேசுகிற ஒரு அரசியல், இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து அதை இடித்து விடுவோம், அதை இழுத்து மூடி விடுவோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு அரசியல். இதற்கிடையில் பாஜக மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத பிரச்சாரம், ஒரு மதவாத அரசியல், இதையெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் 2026 என்ன முடிவு எடுப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக
நிச்சயமாக 2024 அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது வந்து நமக்கு வந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எனவே தமிழக மக்கள் என்ன முடிவை எடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திராய்ஸ் எழுமின் அமைப்பினுடைய 12வது அனைத்துலக மாநாடு, 40க்கும் மேலான நாடுகளில் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் பங்கேற்கும் இந்த மாநாடு நவம்பர் 24, 25, 26 நாட்களில் மஸ்கட் மாநகரில் நடக்கிறது. பல 100 கோடி கணக்கான தொழில் வணிக பரிவர்த்தனைகள் நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் எழுமின் அமைப்பு. உங்கள் வணிகத்தை உலகமறிய செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் www.tamilrise.org.